வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலேஜ் செய்திகள் தமிழரசு கட்சியின் மத்திய கூட்டத்தில் சஜித்துக்கு ஆதரவாக தோர்பி பெறலாம் தமிழ்ச கட்சியின் மத்திய கூட்டம் வெளியாகிய போதும் பொது வேட்பாளரை எதிர்த்தோர் விபரம் கடந்த ஞாயிறன்று வவுனியாவில் நடைபெற்ற தமிழ்சக் கட்சியின் ஐம்பது பேர் கொண்ட மத்திய கூட்டத்தில் இருபத்தி ஆறு பேரே பங்கேற்ற நிலையில் பெரும்பான்மையினர் ஒப்புதலோடு ஜனாதிபதி வேட்பாளர் சஜி சபை ஆதரிப்பதென்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்த பதினாறு பேரும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற ஐந்து பேரும் இரண்டு தீர்மானங்களுக்கு ஆதரவுற்று நேரடி எதிர்மற்ற மௌனம் காத்த நான்கு பேரும் இனம் காணப்பட்டனர் குறித்த கூட்டத்தில் கொழும்பு கிளை தலைவர் தவராசா பங்கேற்றிருந்த போதும் தீர்மானம் மேற்கொள்ள முன்னர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு காத்திருப்போருக்கான மகிழ்ச்சியான தகவல் குறைந்த கட்டணத்தில் வழங்க நடவடிக்கை ஒக்டோபர் தொடக்கம் நவீன கடவுச்சீட்டை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவிக்கிறார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் நீண்ட காலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனங்களைத் தவிர வேறு நிறுவனத்திடமிருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டது அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கின்றார் புதிய தொழில்நுட்பம் டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டுக்குள் நுழைய முடியாது இனிய நாடுகளின் விதிமுறைகளின் அடிப்படையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விலைமனுக்கூரல் அழைப்புகள் கொள்முதல் ஆகியவை தன்மையுடன் செய்ய வேண்டாம் எனவே நீண்ட காலமாக கடவுச்சீட்டு வழங்கிய நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடம் டிஜிட்டல் கடவுச்சீட்டை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது இதுகுறித்து குறித்து அமைச்சரவையில் விவாதம் செய்யப்பட்டதாகவும் அந்த நாடுகளின் கடவுள் ஒக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது என்றும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு ஒக்டோபர் மாதம் கிடைக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவிக்கலாம் நாட்டை விட்டு வெளியேறும் இளைஞர்கள் தொடர்பாக டனிலின் கருத்தம் நாட்டின் பொருளாதார சீரான நிலையில் இருந்தபோது இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்வு இல்லை என்று ஜனாதிபதி ட்ரெனில் விக்ரமசிங் அறிவிக்கிறார் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதால் சிரமம் ஏற்பட்டமைக்கு தாம் மன்னிப்பு கோருவதாகவும் ஒக்டோபர் தொடக்கம் சாதாரண கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையிலான கடவுச்சீட்டுகள் அறிமுகம் செய்யப்படும் டிஜிட்டல் முறையிலான கடவுச்சீட்டுகள் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அரசாங்கம் என்ற வகையில் நாம் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தற்பொழுது நாட்டில் கடுவுச்சீட்டுகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் டிஜிட்டல் முறையிலான கடவுள் அறிமுகம் செய்வதில் நாம் திட்டவட்டமாக இருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரம் சீராக இருக்கின்றது நாட்டை விட்டு வெளியேற யாரும் அவசரப்பட வேண்டாம் என்று கூறியிருக்கும் டிரனில் விக்ரமசிங்க ஒக்டோபர் மாதத்திலிருந்து வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் டிஜிட்டல் முறையிலான கடுவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதேவேளை டிஜிட்டல் முறையிலான கடுவுச்சீட்டை பழைய கடுவுச்சீட்டை பெற குறைவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஜனாதிபதி டிரனில் விக்ரமசிங் அறிவிக்கின்றார் தம்புராசாவுக்கு விளக்க முறியல் சவகச்சேரி நீதிமன்றம் யாழ்ப்பாணம் சவக்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் விடுதலைக்கு நுழைந்த சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டனர் ஒருவர் விளக்குமுறையில் வைக்கப்பட்டனர் இருவருக்கு பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் சமூக வலைதளங்கள் போர் என தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார குற்றச்சாட்டில் கைதான அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்புராசா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு சவ்வக்சேரி நீதிமன்றம் உத்தரவும் சவுகைச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்தியத்தியரசகர் ராமநாதன் அரிச்சுரா வைத்தியசாலை விடுதைகள் தவறான முடிவெடுத்து உச்சி இழந்திருந்தார் என்ற போலியான செய்திகள் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது சம்பவடத்துக்கு விரைந்த சவுகஞ்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கில் வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராத காரணத்தினால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதியை உடைத்து அறையை உடைத்து உள்ளே சென்றனர் இந்த நிலையில் வைத்தியர் அரிச்சுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து சம்பவத்தை நின்ற தம்பராசாவை காணொலி எடுக்க முயன்ற இருவரையும் மூவர் போலீசார் கைது செய்தனர் சவகச்சேரி போலீசார் விசாரணைக்கு பின்னர் மூவரையும் சவக்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்தனர் விசாரணையை மேற்கொண்ட நீதவான் அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பராசபை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிளிநொச்சி மகளிர் கல்லூரி ஆசிரியை குழந்தை பேர்ட்டின் போது உயிரிழப்போம் யாழ்ப்பாணம் மாணிப்பையைச் சேர்ந்த கிளிநச்சி புனித திரிசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் திருமதி கண்ணகுமார் கிறிஸ்டினா குழந்தை பேற்றின் போது உயிரிழந்திருக்கின்றார் நவீன மருத்துவங்கள் உள்ளதாக கூறப்படும் இந்த நாட்டில் குழந்தை பேற்றின் போது கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழப்பதும் எவ்வாறு கேள்வி என்பது தற்பொழுது இருக்கின்றது தான் மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த விடயங்கள் பல்வேறு சர்ஜைகளை சிக்கியிருந்த நிலையில் அவருடைய கணவரம் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த விடயம் குறிப்பிடத்தக்கது அண்மை நாட்களாக குழந்தை பேற்றின் போது தாய்மார்கள் உயிரிழப்பது மிக வேதனை அளிக்கின்றதா அதுவும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் இந்த துயர சம்பவங்கள் நாளாந்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நவீன மருத்துவங்கள் இருக்கின்றதா இல்லையா பவுனியாவில் கள்ள காதலனுடன் ஓடிய மனைவியை மீட்டுத் தருமாறு கோரி மரத்திலேரி சின்னராசா போராட்டம் பவுனியா போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இருக்கும் மரத்திலேறிய நபர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது மெனவி இன்னொருவருடன் தகாத உறவு தனது மனைவி இன்னொருவருடன் தகாத உறவு ஏற்படுத்தி கொண்டு தன்னை விட்டு சென்றதாக கூறி குறித்த நபர் மரத்திறறி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார் தனது மனைவி போலீசுன்றியத்துக்கு அழைத்து வருமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் போலீசார் அவரை மரத்திலிருந்து மிக பாதுகாப்பாக கீழே இறக்கி விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இலங்கையின் உள் விவகாரங்களில் ஒருபோதும் தலையிட மாட்டோம் ரஷ்யா உள்நாட்டு பிரச்சினைகளின் போதும் ஒருபோதும் தலையிடப் போவதில்லை என்று இலங்கைக்கான ரஷ்யன் தூதுவர் அறிவிக்கிறார் அடுத்த ஜனாதிபதியாக ஆர் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுடன் புதிய அரசாங்கத்துடன் தமது நாடு இணைந்து பணியாற்றம் உள்நாட்டு விவகாரங்கள் உள்நாட்டு பிரச்சினைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை உங்கள் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டாம் உங்கள் விருப்பத்துக்கும் அதை பிழைப்போம் உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஜனாதிபதி அரசாங்கத்துடன் நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடாளுமிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பம் அந்த வகையில் நாட்டு தழுப்பிய ரீதியில் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நுவரேலியா மாவட்டத்திலும் வாக்களிப்பு ஏற்பாடுகள் சுமூகமாக ஆரம்பமாகி நடைபெற்று வருவதுடன் நுவரேலியா தலைமைப் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் உத்தியோக்தர்கள் தமது தபால் வாக்குகளை அளிக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஐந்து ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி நான்கு ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி அறுபது ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி மூன்று ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எண்பத்தி ஓரு ரூபா தந்தைக்கு பச்சை குத்தை வந்த பதினான்கு வயது மகளை தன்னுடன் அழைத்து சென்ற நபர் வீடுவலையில் சம்பவம் தந்தையின் உடலில் பச்சை குத்துவதற்காக வந்த இளைஞர் ஒருவர் அவரது பதினான்கு வயதை அழைத்து சென்ற சம்பவம் தொடர்பில் பேர்வழி போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் வீருவழி பண்டாரவத்தை பிரசித்தினைச் சேர்ந்த சிறுமியின் தந்தை செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் சிறுமியின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும் மகள் தந்தையுடன் வசித்து வருவதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர் காணாமல் போன மகள் உறவினர் ஒருவருக்கு தொலைபேசியில் அழைப்பை விடுத்து முரட்டுவைக்கு தான் அழைத்து வரப்பட்டதாக கூறியிருக்கின்றனர் போலீசாரின் விசாரணையின் போது முரட்டுவ உஸ்வத்தில் இறைக்கும் பச்சை குத்தியவரின் வீட்டில் தான் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் குறித்த சிறுமியை கழுத்துறை நாகோட போதன வைத்தியசாலையின் விசிட வைத்திய பரிசோதனைக்காக அனுமதித்துள்ளனர் மாதகள் கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவரை காணவில்லை மாதகல் கடலிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற இளைஞர் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானதாகவும் இந்த நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்திருப்பதாக மற்ற இவரை காணாமல் போயிரைக்கணார் அதிகாலை இரண்டு இளைஞர்கள் கடத்தொழிலுக்கு சென்றதாகவும் அவர்கள் பயணித்த படகு திடீரென விபத்துக்குள்ளானதாகவும் படகில் பயணித்த ஒருவர் நீந்தி கொண்டிருந்த வேளை அருகில் வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார் மற்றிய இளைஞர் காணாமல் போய் நாகராசா பகீரதன் என்ற இருபத்தி ஒரு வயது இளைஞனை காணாமல் போய் அவரை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் மீனவர்களும் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர் மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் கைது யாழ்ப்பாணம் இளவாலை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியவளான் பகுதியில் பத்து வயது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து வந்த தந்தை ஒருவர் இன்றைய தினம் இளவாலை பொலிசாரினால் கே செய்யப்பட்டனர் குறித்த நபர் பன்னாகம் குறித்த பகுதியில் இருக்கும் பாடசாலையொன்றின் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார் தனது மகளை பல நாட்களாக பால் இறுதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் அந்த வகையில் இது குறித்து இளவாலை பொருள் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த நபரை போலீசார் கை செய்திருப்பதுடன் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆங்கில கால்வாயில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குடியேற்றவாசிகளின் வாசிகளின் படகு கற்பினை உட்பட பன்னிரெண்டு பேர் உயிரிழப்போம் ஆங்கில கால்வாயில் குடியேற்ற வாசிகளின் படகு கவிழ்ந்ததில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பிரான்சின் கடலோரப் பகுதியிலிருந்து இங்கிலாந்துக்கள் குடியேற்ற வாசிகளுடன் சென்ற முயன்ற படகை கவிழ்ந்திருக்கன உயிரிழந்தவர்களில் பத்து பேர் பெண்கள் என்ற கேம்பிரிக்ஸ் நெக்ஸ் என்ற பகுதியில் ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டதாகவும் பிரான்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கனும் இருவர் மிக ஆபத்தான இருப்பதாகவும் படகில் அளவுக்கு அதிக அனுமர்கள் காணப்பட்டதாகவும் அடிப்பகுதி வெடித்து ஒரு சிலரை உயிர்காக்கம் அங்கி அணிந்ததாகவும் பிரான்ஸ் ஊடகம் செய்தி வழியாக இறக்கின்றது ஆங்கில கால்வாயில் இந்தவரிடம் அதிகளவான உயிரல்கள் உயிரிழந்திருக்கின்றதும் சிரியாவைச் சேர்ந்த ஆழ்கடத்தல்கார் ஒருவர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் உயிரிழந்தவர்கள் எரித்திரியாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் ஆரம்ப கட்ட தகவல் சொல்கின்றது உயிரிழந்தவர்களில் கர்ப்பினி ஒருவரும் உள்ளடக்கம் ஆறு சிறுவர்களும் உள்ளதாக அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் பகிரங்கமாக குறிப்பிட்ட விடயங்களை சஜி பிரேமதாசா நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் பாரிய விளைவுகள் ஏற்படும் சுமந்திரன் எச்சரிக்கை இலங்கை தமிழரசு கட்சி எழுத தீர்மானத்தில் தமிழ் மக்களை பழிவாங்கும் மிக மோசமான செயற்பாட்டில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார் என்றும் இதனூடாக நாங்கள் எடுத்த தீர்மானம் என்பது உறுதியாக இருப்பதாகவும் எம்முடன் இணங்கிய விடயங்களை பகிரங்கமாக குறிப்பிட வேண்டிய விடயங்களை ஜனாதிபதி வேட்பாளர் சஜி பிரேமதாசா நிறைவேற்ற வேண்டாம் இல்லையென்றால் பாரதர்மரம் விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவிக்கிறார் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பகிர்வு விவகாரம் குறித்து என்னுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வகட்சி மாநாட்டை நடத்தினார் எமது பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த சர்வகட்சி கூட்டத்தின் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகளையும் கலந்து கொண்டோம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திரத்துக்கு முன்னர் அதிகார பகிர்வு உட்பட அடிப்படை விடயங்களுக்கு தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஜனாதிபதியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வருடக்கணக்கில் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் மாகாண சபை தேர்தல் நடத்துவதில் உள்ள சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் தனிநபர் பிரிணி ஒன்றை நான் கடந்த காலங்களில் முன்வைத்திருக்கின்றேன் வாய்சொல் பல வாக்குறுதிகளை வழங்குவதும் அதை நடத்துவதைப் போன்று காண்பிப்பதும் இறுதி தருவாயில் வழங்கிய வாக்குறுதியை செயற்படுத்தாமல் இருப்பதும் தனி விக்ரமசிங்கவின் சுபாவம் பிரதான தமிழ் கட்சி தனது ஆதரவு வழங்காமல் இருக்க எடுத்த தீர்மானத்துக்கு தமிழ் மக்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அற்றக்குறை தீர்வாக இருக்கும் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு மிக மோசமான நடவடிக்கையில் தனி விக்ரமசிங்க அங்கே இருக்கிறார் ஜனாதிபதியின் இந்த செயற்பாடு நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த தீர்மானம் செய்ய உறுதிப்படுத்தகின்றத ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜி பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் போது இதனை ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறோம் எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த நாடு அழிவுப்பாதைக்கு பாதைக்குச் செல்லும் சஜி பிரேமதாச வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளுக்கு அமைய கடந்த முறையும் எமது மக்கள் அவருக்கு பெரும்பாலும் வாக்களித்தார்கள் தமிழ் மக்கள் இம்முறையும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வாக்களிப்பார்கள் நாடு முழுவதும் சென்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள விடியங்களை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்ற பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் சுமந்திரன் இனவாதத்துக்காக உண்மை நல்லிணக்கம் சட்டமூலத்தை ஒரு தரப்பு தூக்கி பிடிக்கின்றது வெளிவார அமைச்சர் அலி சப்ரேம் உண்மையின் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் ஊடாக இவருக்கு சார்பாக செயற்படவில்லை என்றாம் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமையும் பிரச்சனைகள் காணும் வரை யோசனைகளை முன்வைப்பதாகவும் சட்டமூலத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தலாம் என்றாம் ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுமக்கள் பொருளாதார பாதிப்பு பற்றிய பொதுப்பிரச்சனைகள் பேசும் போதும் இனவாதத்தை தூண்டிவிட ஒரு தரப்பினர் இந்த சட்டமூலத்தை தூக்கி பிடித்துக் கொள்கொண்டார்கள் என்று அலிசப்ரி அறிவிக்கலாம் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூல வரவில் எந்த விடயத்திலும் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடுகள் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்படவில்லை ஏனெனில் எங்களின் மூளை பலதடையவில்லை வெளியக மட்டத்தில் சாட்சியம் திரட்டும் பொறிமுறை முன்னெடுக்கப்படுகின்றது அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இதற்கு முழுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு உருவாக்கத்தை தமிழ் அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சர்வதேச அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு காண்பிக்கப்படும் பொய் என்று தமிழ் கட்சி இதனை குறிப்பிடுகின்றார்கள் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இராணுவத்தினரை தண்டிப்பதாக இராணுவத்தினரை தண்டிப்பதாக இருந்தால் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு தருவார்கள் தானே இவருக்கு சார்பாக நாங்கள் செயற்படவில்லை நாட்டின் அரசியலமைப்புக்கு கமைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் யோசனைகளை முன்பை திறக்கின்றோம் இந்த சட்டமூலத்தை உயர் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தலாம் தவறுழித்திருந்தால் தண்டிக்க வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்டவர்கள் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஊடாக நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் சூழலை ஏற்படுத்தவே முயற்சிக்கின்றோம் அனைத்து இனவாதத்தை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் புதிய பிரச்சனைகள் இவர்கள் தோற்றுவிக்கின்றார்கள் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அலிசப்ரி அவர்கள் நன்றி